வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த சாப்டர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ், ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ், அரித்மெட்டிக் சீரீஸ், ஜாமெட்ரிக் சீரீஸ், ஸ்பெஷல் சீரீஸ் அந்த சாப்டர் முடித்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நமக்கு அது பெண்டிங் இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உனக்கு ஸ்டார்ட் பண்ணலை. அது எந்த எக்ஸசைஸில் வந்து நமக்கு அந்த டெக்ஸ்ட் புக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 53 எக்ஸசைஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அது 2.4 வருது. பேஜ் நம்பர் 53 எடுத்துங்க. அதில் அப்புறம் சீக்வன்ஸ் அப்படின்னு இருக்கும். அது என்ன எக்ஸசைஸில் வருதுன்னா 2.4 வந்து வருது. சரி, அது சீக்வன்ஸுங்கிறது ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லிட்டேன். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராகவே நம்ம சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் அப்படின்னா நார்மலான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ சீக்வன்ஸ் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இன் அ ஸ்பெசிஃபிக் ஆர்டர் அப்படின்னு நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தோம். பட் நமக்கு இந்த டெக்ஸ்ட் புக்கில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ சீக்வன்ஸ் அப்படின்னா எ ரியல் வேல்யூட் சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னா இஸ் அ ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் on the set of natural number, on the set of natural numbers and taking real values, taking real values. Sequence oda definition enna nbare a real valued sequence இஸ் அ ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் டேக்கிங் ரியல் வேல்யூஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு ரியல் வேல்யூட் சீக்வன்ஸ்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 2 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோ. இதில் என் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுங்கிறது நம்ம என்ன எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கேபிட்டல் என், த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அண்ட் அதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணினா என்ன கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் கொடுக்குற என் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா 1-2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், -1. 2 கொடுத்தீங்கன்னா 2-2 இஸ் ஈக்குவல் டு 0. 3 கொடுத்தீங்கன்னா 3-2 இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஸோ ஆன். இது வரைக்கும்னா ஏ பவர் என் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். சரியா? அப்போ என்ன சொல்கிறோம் பாரு, ஒரு ஃபங்க்ஷனில் நேச்சுரல் நம்பர்ஸ் நம்பர் ஆஃப் டைம் என் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற அந்த வேல்யூஸ், தட் மீன்ஸ் இது பார் -1, 0, 1 ஃப்ராக்ஷன், எனிதிங் எதை வேணாலும் வரும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரியல் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இதில் இப்போ அந்த இதை எடுத்து நீ எழுதுனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீக்வன்ஸுடைய ஜென்ரல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a1, a2, a3, etc. இதுதான் ஒரு சீக்வன்ஸுடைய ஜென்ரல் ஃபார்ம். இப்போ இதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது, -1, 0, 1, etc. ஸோ ஒரு சீக்வன்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் டைம் வந்து நாம் ஃபஸ்ட்டில் இருக்கிற டைம் வந்து ஃபஸ்ட் டைம்னு சொல்கிறோம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இதே மாதிரி போயிட்டு இருக்க சொல்கிறோம். ஒரு சீக்வன்ஸில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டை நாம் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் அ டேர்ம். இது என்னென்னு சொல்கிறோம், டேர்ம். அதனால தான் இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம் அப்படிங்கிறது நாம் இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரியா? அதே மாதிரி இங்கே இந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன், ஒரு சீக்வன்ஸுங்கிறது நமக்கு கண்டிப்பாக ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என் கேபிட்டல், தட் மீன்ஸ் கேபிட்டல் என் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுக்கிறோம். இது ஃபங்க்ஷனுங்கிறதுனால என்னென்னு எடுத்துக்கலாம், எஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது என், இது எஃப். சரி, அப்போ முதல்ல இங்கே நாம் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம், 1, 2, 3, etc. இது வரைக்கும் கேபிட்டல் என் அப் டு இது வரைக்கும் கொடுக்குறோம், இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுக்குறோம். அப்படி எடுத்தால் இங்கே என்ன கிடைக்குது, -1, 0, 1. அடுத்தது 4 கொடுத்தீங்கன்னா 4-2 வந்து 2, இதே மாதிரி போயிட்டு இருக்கும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, ஃபங்க்ஷனுடைய டிஃப்ரெண்ட் என்ன என்ன, ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஹேஸ் அசோசியேட்டட் வித் அ யூனிக் எலமெண்ட் இன் கோடொமைன். இதுக்கு பேர் டொமைன், இதுக்கு பேர் கோடொமைன். ஆர் இதை என்னன்னு சொல்லலாம், இதை எஃப்னு சொல்கிறோம். சரியா?
அப்போ என்ன சொல்கிறோம், ஈச் எலமெண்ட், ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஹேஸ் யூனிக் இமேஜ் இன் யூனிக் இமேஜ் இன் டொமைன். எதில் இருக்க கோடொமைனில் இருக்குது. இது என்ன தெளிவாக சொல்லணும்னா, ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஹேஸ் யூனிக் இமேஜ் இன் பீல. இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் செட் ஏ ஹேஸ் அசோசியேட்டட் வித் அ யூனிக் எலமெண்ட் ஆர் யூனிக் இமேஜ் இன் பின்னு சொல்லலாம், எஃப்னு சொல்லலாம், கோடொமைன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஏன்னு செட் எடுத்தினா இது பின்னு இருக்கும். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் அசோசியேட்டட் வித் அ யூனிக் இமேஜ் இன் கோடொமைன். இப்போ பாரு, இங்கே ஒன் n ஈக்குவல் டு ஒன்னு அப்ளை பண்ணால் மைனஸ் ஒன்று கிடைக்குது, n ஈக்குவல் டு டூன்னு அப்ளை பண்ணால் ஜீரோ கிடைக்குது, த்ரீன்னு அப்ளை பண்ணால் ஒன்று கிடைக்கும், ஃபோர்னு அப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்குது, டூ. அப்போ இங்கே இருக்கிற, அதாவது டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் கோடமையில் ஒரு இமேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். அது கிடைக்கிறது நமக்கு அந்த இமேஜ் என்னவாக இருக்குன்னா ரியல் வேல்யூஸாக இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், சீக்வன்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம இங்கே சொல்கிறோம். சரியா? ஓகே, அடுத்து இதில் இருக்கிற நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இது இது பேஸில் இருக்கிற எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 2.19. ஸோ ஃபைண்ட் த நெக்ஸ்ட் த்ரீ டைம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸஸ். அதாவது இங்கே த்ரீ ரோமன்ஸ் கொடுத்துருக்கான். இந்த த்ரீ ரோமன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ சீக்வன்சஸ் கொடுத்துட்டு அதோடைய நெக்ஸ்ட்டு த்ரீ டைம்ஸ் வந்து நீ ஃபைன் பண்ணி எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். எந்த இதுவுமே கொடுக்கல, ஆனால் நம்ம வந்து இது என்ன பண்ணியாகணும், ஃபைன் பண்ணணும். ஸோ நமக்கு இது என்ன, இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், இது வந்து செகண்ட் டேர்ம், இது வந்து தேர்டு டேர்ம், இது வந்து ஃபோர்த்து டேர்ம். அப்போ இதோடைய நெக்ஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ் இங்கே என்னவாக இருக்கும், ஃபிஃப்த்து டேர்ம், சிக்ஸ்த்து டேர்ம், செவன்த்து டேர்ம். சரியா? ஓகே, இந்த சீக்வன்ஸை பார்த்தா நமக்கு என்ன ஒரு புரியுது அப்படின்னா, என்ன நமக்கு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நியூமரேட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுங்கிறது சேமாக தான் இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டினாமினேட்டரில் பாருங்கள், டினாமினேட்டரில் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு டைமுக்கும் செகண்ட் டைமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், டினாமினேட்டரில் ஃபோர் இன்க்ரீஸ் ஆனால் தான் இங்கே சிக்ஸ் கிடைக்கும். அப்போ டினாமினேட்டர் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஃபோர் வந்து ஆட் பண்ணியிருக்கான். அடுத்து செகண்டுக்கும் தேர்டுக்கும் பாருங்கள், நியூமரேட்டர் சேமாக தான் இருக்குது, ஆனால் டினாமினேட்டர் இங்கேயும் வந்து ஃபோருங்கிறது ஆட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி ஃபோர்த்து டைம்லையும் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் சேமாக இருக்குது, டினாமினேட்டர் என்ன பண்ணியிருக்கான், ஃபோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அப்போ இங்கே என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நியூமரேட்டர்ஸ் ஆர் சேம், நியூமரேட்டர் வந்து ஒன்றுங்கிறது எல்லாத்துலேயும் சேமாக தான் இருக்குது, ஆனால் டினாமினேட்டரில் என்ன இன்க்ரீஸ் பண்ணுறான், ஃபோரால் இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்போ இங்கே என்ன ஆகுது, அது வேர்ட்ஸாக எழுதினாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே, அப்போ நமக்கு இங்கே ஃபிஃப்த்து டைம் வந்து என்ன கிடைக்கும், ஃபிஃப்த்து டைம் நியூமரேட்டர் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, சேமாக தான் இருக்குது, ஆனால் டினாமினேட்டரில் ஃபோரால் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்போ ஃபோரால் இன்க்ரீஸ் பண்ணினா ஃபோர் ப்ளஸ் ஃபைவ், அப்போ இங்கே ஒன் பை எவ்வளோ கிடைக்கும், நைன்டீன். அடுத்தது சிக்ஸ்த்து டேர்ம், ஒன் பை நைன்டீன் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எவ்வளோ கிடைக்குது, டுவெண்ட்டி த்ரீ. அடுத்தது செவன்த்து டேர்ம், ஒன் பை டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கிடைக்குது, டுவெண்ட்டி செவன். வேணா வேர்ட்ஸாக வேணா நீ எழுதுறதா இருந்தாலும் எழுதுடா, the numerators are same but the denominator is increased by 4. denominator என்னது ஆகுது, 4 ஆல இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்டு டேர்ம், இது ஃபோர்த்து டேர்ம். இங்கே பார்த்தா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாரு, ஃபைவ்க்கும் டூக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ஃபைவ்ல த்ரீயை சப்ராக்ட் பண்ணினா டூ கிடைக்கும். அதே மாதிரி டூவில் த்ரீயை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குது, மைனஸ் ஒன் கிடைக்குது. அடுத்து மைனஸ் ஒனில் த்ரீயை சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் ஃபோர் வந்து கிடைக்குது. அப்போ இந்த சீக்வன்ஸில் நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் டேர்ம் இஸ் டிக்ரீஸ்டு பை த்ரீ. என்ன ஆகுது, ஈச் டேர்ம் வேணால் எழுதிக்கோ, ஈச் டேர்ம் இஸ் டிக்ரீஸ்டு பை ஃபோர். அப்போ டிகிரீஸ்டு பை ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஃபைவ் மைனஸ் த்ரீ டூ, டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர்னு கிடைக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு த்ரீ டேர்ம் அப்படிங்கிறப்ப என்னென்ன வரும், ஃபிஃப்த்து டேர்ம், சிக்ஸ்த்து டேர்ம், செவன்த்து டேர்ம் தான் வரும். அப்போ ஃபிஃப்த்து டேர்ம் அப்படின்னா ஃபோர்த்து டேர்ம்லேருந்து த்ரீயை சப்ராக்ட் பண்ண மைனஸ் த்ரீ, அப்போ வி கெட் மைனஸ் செவன். அடுத்தது
சிக்ஸ்த் டேர்ம் வேணும்னா ஃபிஃப்த் டேர்ம்லேருந்து த்ரீயை சப்ராக்ட் பண்ணு, அப்போ மைனஸ் டென். அடுத்தது செவன்த் டேர்ம் வேணும்னா சிக்ஸ்த் டேர்ம்லேருந்து த்ரீயை சப்ராக்ட் பண்ண அவ்வளோ கிடைக்கும், மைனஸ் தேர்ட்டீன். அப்போ அதோடைய நெக்ஸ்ட் த்ரீ டைம்ஸ் என்ன? ஃபிஃப்த் டேர்ம், சிக்ஸ்த் டேர்ம், செவன்த் டேர்ம். இதுதான் அதோட ஆன்சர். ஓகே, அடுத்தது தேர்ட் ரோமன் பாருங்க. ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். சரி, இதில் என்ன ஒரு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்னுக்கும் ஜீரோ பாயிண்ட் ஒன்றுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஒன்னை வந்து டென்னால் டிவைட் பண்ணீங்கன்னா ஒன் பை டென், இதை தான் நாம் என்னென்னு சொல்லுவோம்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி சார் ஒன்னை வந்து டென்னால் டிவைட் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் ஒன் வரும்? சில பேத்துக்கு தெரியாது. ஒன்னை வந்து எதால் டிவைட் பண்ணுறேன்? டென்னால் டிவைட் பண்ணுறேன். ஸோ இங்கே இதுக்கு பேர் வந்து டிவைடண்ட், இதுக்கு பேர் டிவைசர். அப்போ ஒன்னை வந்து டென்னால் டிவைட் பண்ண முடியாது. அப்போ பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணுற? ஜீரோ கொடுக்குற. அப்போ எவ்வளோ டைம் வரும்னா ஒன் டைம்ஸ் வரும். அப்போ ஒன் டென்ஸ் ஆர் டென், ரிமைண்டர் வந்து எவ்வளோ கிடைக்குது? ஜீரோ. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜீரோ பாயிண்ட் ஒன்னுன்னு சொல்கிறோம். அடுத்தது செகண்டுக்கும் தேர்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஜீரோ பாயிண்ட் ஒன்னை டென்னால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? டிவைட் பண்ணுறப்ப ஜீரோ இருந்துச்சுன்னா டிவைடு, டிவைட் பண்ணுறப்ப டினாமினேட்டரில் டென் ஹண்ட்ரட் ஜீரோ வந்துச்சுன்னா பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிட்டே வரணும். அப்போ இன்னொரு ஜீரோவுக்கு எங்கே வரும்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான்? ஈச் டேர்ம் ஈஸ் டிவைடட் பை ஒன் பை டென், சாரி டிவைடட் பை டென், டிவைட் கொடுத்துட்டோம்ல. ஈச் டேர்ம் ஈஸ் டிவைடட் பை எதால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென். இங்கே த்ரீ டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்கான். அப்போ நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸுங்கிறது என்ன கிடைக்கும்? ஃபோர்த்து டேர்ம், ஃபிஃப்த்து டேர்ம், சிக்ஸ்த்து டேர்ம். அப்போ ஃபோர்த்து டேர்ம் வேணும்னா தேர்டு டேர்மை டென்னால் டிவைட் பண்ணு. அப்போ டெசிமல் பாயிண்ட் இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும். அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன். அடுத்தது ஃபிஃப்த்து டேர்ம்னா ஃபோர்த்து டேர்மை டென்னால் டிவைட் பண்ணு. அப்போ இங்கே இருக்கிற டெசிமல் இங்கே வந்துடும். அப்போ இங்கே த்ரீ ஜீரோ கிடைக்கும், ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன். அடுத்தது சிக்ஸ்த்து டேர்ம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன். ஃபிஃப்த்து டேர்மை டென்னால் டிவைட் பண்ணீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இதை காப்பி பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.20. டு ஃபைண்ட் த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ். ஸோ இங்கே அதே மாதிரி த்ரீ ரோமன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஜென்ரல் டேர்ம் நம்ம ஏபியில் சொல்லுவோம்ல, என்ல யூஸ் பண்ணுறோம், என்த் டேர்ம் ஆர் ஜென்ரல் டேர்ம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். ஸோ பார்த்தா எப்படி தெரியுது? இது மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீயாக தெரியுதா? அப்போ ஈச் டேர்ம்ஸ் each terms are in multiple of 3, multiples of 3. அப்போ இதுக்கு ஒரு nth டேர்ம் வந்து வேணும். nth டேர்ம்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன்னு எடுத்தால் an அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் n நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்துலேயுமே 3 வருது. அப்போ இங்கே 3 n அப்படின்னு கொடுத்தீங்கன்னா n இஸ் ஈக்குவல் டு ஒன்னு அப்ளை பண்ணால் 3 × 1 3 வந்து கிடைக்கும். n இஸ் ஈக்குவல் டு, இப்போ வேணாங்க எழுதிக்கலாம், அப்புறம் அழிச்சிக்கலாம். n இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னு கொடுத்தீங்கன்னா 3. n இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்தீங்கன்னா a2 இஸ் ஈக்குவல் டு 3 × 2 வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 6. அடுத்தது a இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா 3 × 3 வந்து எவ்வளோ கிடைக்கும்? 9. அப்போ தேர்ஃபோர் இங்கே என்ன ஆகுது? ஈச் டேர்ம்ஸ் ஆர் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீனா அதோடைய nth டேர்ம் ஆர் ஜென்ரல் டேர்ம். கண்டிப்பாக நீ நேச்சுரல் நம்பர்ஸை நீ என் இஸ் என்னில் வந்து அப்ளை பண்ணினா அதோடைய ஜென்ரல் டேர்ம் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ an இஸ் ஈக்குவல் டு 3n தான் இதோடைய ஜென்ரல் டேர்மாக கிடைக்கும். ஓகே, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பாரு. இது ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். இங்கேயும் பார், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் இருக்குது. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 1, n இஸ் ஈக்குவல் டு 2, n இஸ் ஈக்குவல் டு 3. அந்த டேர்ம் உடைய வேல்யூ அப்ளை பண்ணணும். அதாவது நம்ம சொல்லுவோம்ல நேச்சுரல் நம்பர், ஃபஸ்ட்டு டேம்னா n இஸ் ஈக்குவல் டு 1,
செகண்ட் டைம்னா என் இஸ் ஈக்குவல் டு டூ, தேர்ட் டைம்னா என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. அப்போ நியூமரேட்டரில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என் அப்படிங்கிறது தெரியுது. என்ன தெரியுது? என் அப்படின்னு தெரியுது. ஆனால் அதே டினாமினேட்டரில் பாரு, இந்த நியூமரேட்டரோட ஒன்று ஆட் பண்ணால் டூ கிடைக்கும், இந்த நியூமரேட்டரோட ஒன்னை ஆட் பண்ணினா த்ரீ கிடைக்கும், இந்த த்ரீங்கிற நியூமரேட்டரோட ஒன்னை ஆட் பண்ணால் ஃபோருன்னு கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கிற நியூமரேட்டர்ஸுங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் டைம்ஸ், என்ன இருக்கா? அப்போ என்ன பண்ணுறோம், இந்த நியூமரேட்டரோட ஒன்னை ஆட் பண்ணால் தான் டினாமினேட்டர் கிடைக்குது. வேணா பாரு, ஏ ஒன் யூஸ் பண்ணி பாரு, ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன், ஒன் பை டூன்னு கிடைக்கும். டூன்னு அப்ளை பண்ணி பாரு, டூ பை டூ ப்ளஸ் ஒன், 2 by 3, 3 by 3 plus 1 is equal to, இவ்வளோ கிடைக்கும், 3 by 4 கிடைக்குதா. அப்போ an இதோடைய ஜென்ரல் டேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, an is equal to n by n plus 1. அடுத்து இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது என்னவாகுது தேர்ட் டேர்மாக இருக்குது. ஸோ இதை நம்ம இது எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 5 இன்ட்டு 5, 125, 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. இது வேறு எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 - 5² ப்ளஸ் 5³ இப்படி இருக்குது, பார்த்தாவே தெரியுது. அப்போ ஃபஸ்ட்டு டேம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்குது, தேர்டு டேமும் பாசிட்டிவ் இருக்குது, ஆனால் செகண்ட் டேம் என்ன கொடுத்துட்டா நெகட்டிவ். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல த ஈச் டேர்ம்ஸ் ஹேவ் த, அப்போ எப்படி இருக்குது, த ஈச் டேர்ம்ஸ் ஆர் இன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. பாரு, ஒரு ஒரு டேம்லேயும் ஃபஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அடுத்து ப்ளஸ் வருது மைனஸ் இருக்குது. அப்போ ஈச் டேர்ம்ஸ் ஆர் இன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆல்டர்னேட்டிவ்லி அண்ட் தேர்ஃபோர் என்ன இருக்குது, அண்ட் ஆல்சோ தே ஆர் இன் பவர் ஆஃப் 5 இருக்குது. இங்கே 1 டைம் இருக்குது, இங்கே 2 டைம்ஸ், இங்கே 3 டைம், அடுத்த ஒரு டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ், இப்படி போய்கிட்டே இருக்குமா? அப்போ இங்கே என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா 5ங்கிறது இருக்குது, அதில் ஒன்று நமக்கு எந்த ஒரு இது இல்லை. அப்போ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அடுத்தது மைனஸ், ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அடுத்தது மைனஸ். அப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் 1 வந்து நீ காமனாக எடு, மைனஸ் 1 இங்கே என்னன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தீங்கன்னா n ப்ளஸ் 1ன்னு கூட, ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரக்கூடாது, மைனஸ் வரக்கூடாது, பாசிட்டிவில் வரணும். எப்பயுமே நம்ம சொல்லியிருக்கோம், இன்சைட் பவர் இருந்து பவரில் ஆட் நம்பர்ஸ் இருந்தால் நெகட்டிவ் வரும், இன்சைட் ப்ராக்கெட்டில் மைனஸ் இருந்து பவரில் ஈவனாக இருந்தால் அது நமக்கு பாசிட்டிவும் கிடைக்கும். இப்போ என் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கூட, 1 ப்ளஸ் 1 2, அதாவது மைனஸ் 1² மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், ப்ளஸ் 1, அண்ட் நமக்கு என்னவாக கிடைக்கும்னா 5ங்கிறது நமக்கு இங்கே இருக்குது, அண்ட் ஆல்சோ இங்கேயும் நமக்கு பவரில் என்ன வருதுன்னா என் அப்படின்னு வருது, இப்படி வருது. வேணா அதை செக் பண்ணிப்பார், ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணினா மைனஸ் 1, 1 ப்ளஸ் 1 வந்து 2, என்னங்கிற இடத்துல 1ன்னு கொடுத்தீங்கன்னா மைனஸ் 1² வந்து ப்ளஸ் 1, 5 - 1 வந்து 5, அப்போ எவ்வளோ கிடைக்குது, a⁻⁶ வந்து நமக்கு 5 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது புட் n இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தீங்கன்னா மைனஸ் 1, 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 ப்ளஸ் 1 வந்து 3, 5⁻² அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் 1 தான் ஹோல் க்யூப், உதய சொன்னோம் இன்சைட் ப்ராக்கெட்டில் மைனஸ் இருந்து பவரில் ஆடு இருக்குது, அப்போ கண்டிப்பாக மைனஸ் தான் வரும். மைனஸ் 1 த்ரீ டைம்ஸ் மல்டிபிள் பண்ணினா உனக்கு மைனஸ் 1 கிடைக்கும், 5² வந்து எவ்வளோ கிடைக்குனா 25, அப்போ எவ்வளோ கிடைக்குது, மைனஸ் 25 கிடைக்கும். தேர்ட் டேர்ம் இதே மாதிரி தான் கிடைக்கும். அப்போ இதோடைய ஜென்ரல் டேர்ம் என்ன கிடைக்குதுன்னா, ஏஎன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 த ஹோல் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு 5⁻⁶ அப்படின்னு கிடைக்குது. இதுதான் இதோடைய ஜென்ரல் டேர்ம், காப்பி பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் 2.21, த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அ சீக்வன்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ், இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு சீக்வன்ஸோடைய ஜென்ரல் டேர்ம் வந்து கொடுத்துட்டான், அதை வந்து டூ கேட்டகரிஸில் கொடுத்துருக்கான், அதாவது n ஆடாக இருந்ததுன்னா ஒரு ஜென்ரல் டேர்ம் யூஸ் பண்ணணும், n வந்து ஈவனாக இருந்ததுன்னா ஒரு ஜென்ரல் டேர்ம் யூஸ் பண்ணணும். அதாவது n இஸ் ஆட் நம்பர்ஸ்,
number of terms odd ஆ இருந்துச்சுன்னா ஜென்ரல் டேர்ம் an is equal to n into n plus 3 யூஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அந்த என்னங்கிறது ஈவனாக இருந்ததுன்னா அந்த ஜென்ரல் டேர்ம் an is equal to n square plus 1 யூஸ் பண்ணணும். சரி, இப்போ என்ன கொஷின் நம்மளை கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் 11th அண்ட் 18th டேர்ம். 11th டேர்மும் 18th டேர்மும் கேட்குறாங்க. அப்போ முதல்ல இங்கே 11ங்கிறது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர், 18ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லெவன் ஈஸ் ஆட். அப்போ தேர் ஃபோர் வி ஹாவ் நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஆட்னா என்ன யூஸ் பண்ணணும் என் இன்ட்டு என் ப்ளஸ் த்ரீ. அப்போ லெவன்த் த்ரீ தானே கேட்குறான். அப்போ புட் என் இஸ் ஈக்குவல் டு லெவன், புட் என் இஸ் ஈக்குவல் டு லெவன் யூஸ் பண்ணினா ஏ லெவன் இஸ் ஈக்குவல் டு லெவன் இன்ட்டு லெவன் ப்ளஸ் த்ரீ, அதாவது 11 இன்ட்டு எவ்வளோ கிடைக்குது 14. அப்போ 14 இன்ட்டு 11 அப்படின்னா 1414. ஸோ எவ்வளோ கிடைக்குதுன்னா 154னு கிடைக்கும். அப்போ 11th டேம் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 154 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது செகண்டு 18 ஈஸ் ஈவன். 18ங்கிறது என்ன வரைக்கும் ஈவனாக இருக்கிறதுனால வி ஹாவ் என்ன எடுக்கணும், வி ஹாவ் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். அப்போ என்னங்கிறது என்ன யூஸ் பண்ணணும், 18 புட் என் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு அப்ளை பண்ணினா தேர் ஃபோர் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு 18 ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். அப்போ 18 ஸ்கொயர் என்ன நமக்கு தெரியணும், 18 ஸ்கொயர்னா என்ன 18 டூ டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். 18 வந்து 64, ரிமைண்டர் எவ்வளவு 6, 8 ப்ளஸ் 6 வந்து 14, 8 1. ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 324 கிடைக்கும். என் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 18 அப்ளை பண்ணினா 324 ப்ளஸ் 1. அப்போ ஏ 18 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது 325. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் க்வெஸ்சன்ஸ், நிறையா டைம் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். இந்த இன்றைக்கி போட்ட சம்ஸ் வந்து எனக்கு ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணிடுங்க, ரிமைனிங் நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.